வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல்துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா, விளம்பரத்துக்காக தான் இது. என்னோடய தனிப்பட்ட விளம்பரம் அப்படி என்ன அப்படின்னா, இப்போ இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸி. இது வந்து நம்ம சேல்ஸுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் கொடுக்குறோம். ரீட்டெயில் ப்ரைஸ் ஒரு பீஸ் தனியாக வாங்கினா 260 ரூபா, அது 5 பீஸ் வாங்கினா 230 ரூபா ரேட்டு போட்டு தருவோம். 10 பீஸ் வாங்கினா 210 ரூபா போட்டு தரோம். இது வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து, சரிங்களா, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த ரேட்டுக்கு தந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நிறைய கலர் அவைலபிள் இருக்குது. இப்போ நிறைய கலர்ஸ் நாங்கள் வந்து இதில் உங்களுக்கு நான் பேசி முடிச்சேன்னா லைனாக வரும், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்னென்ன சரக்குலாம் கலர்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட், இதெல்லாம் என்னென்ன வந்துருக்கு, என்னென்ன கையில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த பிக்சருக்கு காமிக்கிறேன். ஆர்டர் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ எங்களோட தெரிஞ்ச கஸ்டமர், பக்கத்தில் இருக்கிற கஸ்டமருக்குலாம் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கோம். சரி, நம்ம யூடியூப்லேயும் பகிர்வோம், நிறைய பேருக்கு வந்து இது இதாக இருக்குமே, பயனுள்ளதாக இருக்குமே, நமக்கும் வியாபார ரீதியாக இதை வந்து ஒரு விளம்பரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை பகிர்றோம். தேவைப்படுறவங்க நம்மகிட்ட வந்து ஆர்டர் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், நாங்கள் வாட்ஸ்அப்பில் டீல் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் நம்ம அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டிசைன் என்ன இருக்குன்னு காமிச்சு எந்தெந்த பீஸ் வேணுமோ அதை தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு ரேட்டு போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம், கொரியர்லேயே போட்டு அனுப்பிச்சிருவோம், சரிங்களா. தொடர்ந்து நம்ம தயார் சேனலில் பயணிப்போம். இப்போ இது இந்த விளம்பரத்துக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அம்பரில் இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், அம்பரில் ஃபுல் அம்பரில் வரும். இதுக்கு ஸ்லீவ் இருக்கும், சின்னதாக இருக்கும், கை வந்து இடைமேலில் கை சின்னதாக வரும். இது ஃபிட்டிங் வந்து பின்னாடி கயிறு கொடுத்துருக்காங்க கட்டுறதுக்கு. என்னென்னா இது ஒரே சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ் மட்டும்தான். வேணும்னா சின்ன சைஸுக்கு லென்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம், பாடி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், கை வந்து சின்னதாக தான் வரும். அது சைடில் வர பிட்டில் தான் வைக்கிறாங்க. இது வந்து ஜெய்ப்பூர் ஐட்டம், டேரெக்டாக ஜெய்ப்பூர் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. டேரெக்டாக ஓனர் நாங்கள் வந்து நேரடியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது இது பார்த்திங்கன்னா துணி வந்து நல்ல கனமாக இருக்கும் மேக்ஸி. இது வந்து நிறைய ரொம்ப நாள் மாடல் தான், இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. நைட்டுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு இது போடுறாங்க. அப்படியே வெளில போனால் கூட லெகின் ஏதாவது போட்டுவிட்டு அப்படியே வெளியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் இது வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. முக்கியமாக வந்து கன்சீவாக இருக்கிறவங்க வந்து இப்போ அவங்க தான் வந்து அதிகமாக இது எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களும் கேட்குறாங்க. பசங்களும் இப்போ நிறையா போட ஆரம்பிச்சிருக்காங்க. 100% காட்டன் கன்ஃபார்மாக இது வந்து சிங்க் ஆகும். கலர் மேல்சாயம் லைட்டாக அப்படி போகும், ஆனால் ஃபுல் ஃபேடெல்லாம் ஆகாது. இது எப்பயுமே காட்டனை வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, திருப்பி போட்டு உலர்த்தி காய வைக்கும்போது நினச்சிட்டு நம்ம வந்து துவைச்சிட்டு காய வைக்கும்போது உள் பக்கமாக காய வைங்க. அப்போ வந்து ரொம்ப நாளுக்கு வந்து அந்த கலர் தாங்குற உள் இந்த வெளிப்பக்கம் கலரு ரொம்ப நாள் தாங்கும். மெயின்டெயின் பண்ணுறது நம்ம வந்து காட்டனை வந்து இப்படி தான் பராமரிக்கணும் அப்படின்னு இருக்குது. நம்ம வெளியில் மொட்டை வெயிலில் நம்ம போட்டோன்னு வைங்களேன், இருக்கிறதுலாம் வெளுத்துரும், சீக்கிரமாக வெளுத்துரும். ஏன்னா காட்டன் அதோட வேலையை செய்ய தான் செய்யும். சுருங்கணும், மேல் சாயம் போகணும், கலர் ஃபேட் ஆகணும், அதெல்லாம் நடந்தால் தான் அது காட்டன். எதுவுமே ஆகாது, எதுவுமே போகாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது மேல் சாயம் போகும், அப்புறம் நல்லாயிருக்கும், அந்த கலர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இதுவரை கஸ்டமர் எடுத்தவங்க திரும்ப ரிப்பீட்டடாக வந்து எங்கிட்ட வாங்க வராங்க, திரும்ப கேட்குறாங்க. இது நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்தோம், இப்போ திரும்ப எங்களுக்கு சார் வந்துருச்சா, அது வந்துச்சா, எங்களுக்கு நல்லா இருக்குது, அது சௌரியமாக இருக்குது, வெயிலுக்குலாம் அது போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா ப்யூர் காட்டனாக இருக்கனால எங்களை வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெடிமேடாகவே வருது, ஆனால் மேல் தேடி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா ரெடிமேட் ஸ்டிச்சிங்லாம் வந்து அந்தளவுக்கு இதெல்லாம் இல்லை இல்லை இதில் அதை நம்ம ஓப்பனாக சொல்லி ஆகணும். இது ஃபுல்லாக மேல் தேடி அடிக்க வேண்டியதான். இதெல்லாம் ஜாயிண்ட் எதுவுமே இல்லை, இது அப்படியே ரவுண்டாக தான் வருது, ஜாயிண்ட் எதுவுமே இருக்காது. இங்கே மட்டும் மேல் தேடி அடிக்க வேண்டியிருக்கும். சைடு தைக்கும்போது நம்ம ஒரு கை அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையல் நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். சின்னதாக உள்ள சிலை வந்து சின்னதாக ஒரு 3-4 இன்ச்சு கை வர அளவு தான் இருக்கும். சும்மா ஒரு பேருக்குன்னு கை வச்சுருப்பாங்க. சிலருக்கு வந்து அந்த கை ஓகேவாக இருக்கும், சிலருக்கு பெரிய கை வேணும்னா நம்ம இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் எதாவது எடுத்து அந்த கையை பாட்ரு மாதிரி வச்சு அந்த மாதிரி நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம துணி எடுத்துகிட்டு காட்டனில் வேறு துணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 மீட்டர் 1/2 மீட்டர் அவங்க கையில் எடுத்துக்கு இந்த மாதிரி கேட்டுட்டு இந்த இதில் வர்ற கையை வந்து நம்ம பாட்ராக வச்சிடலாம், சரிங்களா. அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். இங்கே நம்மக்கிட்டே எடுத்து கையை அட்டாச்சு பண்ணி வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. மேல்தேர் போட்டு வெளியில் வாங்கி நம்ம விற்கிறவங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் மொத்த விலைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சின்னதாக ஒரு 10 பீஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி ரேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ 210 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். 5 பீஸ்னால் 230 ரூபா, சிங்கிள் பீஸு தனியாக வீட்டு யூஸ்க்காக வேணும் அப்படின்னா 260 ரூபா. இது வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து 5% ஜிஎஸ்டியோடு சேர்த்து நான் சொல்கிறேன், சரிங்களா. தொடர்ந்து நம்ம சேனத்தில் பயணிப்போம். வேறு கட்டிங் வீடியோ இதெல்லாம் அடுத்து வரதான் இருக்குது, நம்ம அளவு எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ அடுத்து நாங்கள் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பயணிப்போம். நன்றி.